நம்ம பார்க்க போறது ராஜ்மா சுண்டல். ராஜ்மா சுண்டல் செய்ய போறோம். ராஜ்மா சுண்டல் செய்யிறதுக்கு தேவையானது ராஜ்மா. நான் இத வந்து நான் நேத்து நைட்டே நான் ஊற போட்டுட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் தான் செய்றேன் நான். அடுத்த நாள் சாயந்தரமா செய்றேன் நான். இப்போ வந்து இத வந்து நல்லா பாருங்க. இந்த பருப்பு வந்து ரொம்ப டஃப் ஆனது. பாருங்க இப்படி வேக வச்ச பாருங்க மேஷ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம எப்படி சுண்டல் செய்யறதுன்னு நம்ம பாத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சிருக்கேன். எண்ணெய் காயுது. இதுல வந்து நம்ம ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நம்ம இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்தங்காய் போட்டுக்கலாம். இது வறுட்டும். கடுகு போயிட்டோம். கடுகுல போடலாம். இதுல வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அது போட்டுக்குவோம். இது பாருங்க வெறும் மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு பாதி தான் போட்டுக்கேன். டேஸ்ட்டுக்கு இப்போ இதை கொட்டிக்கிறேன். ராஜ்மா கொட்டி பெருங்காயம் வேணுன்றவங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் போட்டு சூப்பரா இருக்கும். இது வந்து நல்ல ஹெல்த். இது வந்து ரொம்ப நார்த்து சைடு ரொம்ப செய்வாங்க. இந்த டிஷ் வந்து நார்த்து சைடு ரொம்ப அடிக்கடி செய்வாங்க. இது இல்லாத டெய்லியுமே இருக்காது. இது சப்பாத்தியோட நல்லா போகும். இந்த ராஜ்மா வச்சு சப்பாத்தியோட ராஜ்மா கிரேவி பண்ணுவாங்க. பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு சுண்டல். ராஜ்மா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க ராஜ்மா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் தெரிவிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.